மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம் சார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பரளச்சி, பரளச்சி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். என் பொண்ணுக்கு 2019 ஒரு விபத்து நடந்துச்சு. குடும்பத்தோட பைக்கில் போயில் ஒரு விபத்தாயிடுச்சு. அதில் எங்களுக்கு எங்கள் கணவருக்கும் ரொம்ப அடிபட்டதுனால நாங்கள் என் குழந்தைய கவனிக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு 2023 ஒரு கேம்ப் இங்கே நடந்துச்சு, ஸ்கூல் செக்கப் நடந்துச்சு. அப்போ என் பொண்ணுக்கு கார்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒரு 4 பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு போனேன். அவங்க ரொம்ப கண்டிஷன் ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து ஏதாவது ஒன்றானா கொண்டு போக முடியாது, கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷனுக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஆப்ரேஷனுடைய ரேட் என்னென்னு கேட்டோம். கோயம்புத்தூரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆப்ரேஷனுக்கு 8 லட்சம் செலவாகும், மெடிசனுக்கு 2 லட்சம் செலவாகும், 10 லட்சம் வர செலவாகும், அதுக்கு மேலே செலவுனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. காப்பீட்டில் வேணால் 2 லட்சம் எடுத்துக்கிறோம், மீதி 8 லட்சம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அவ்வளோ பணம் செலவழிக்கிற அளவுக்கு வசதி இல்லை. நாங்கள் வந்து கூலி வேலை பார்க்குறவங்க தான், கஷ்டப்படுறோம். அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு நாள் அழுதுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ திடீர்னு பாலாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணார். விருதுநகர் ஜிஹெச்சுக்கு இந்த நம்பர் கொடுத்தாங்கம்மா, நீங்கள் ஜீவதரிசி அவங்க அம்மா தானே அப்படின்னு. ஆமாங்க சார், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கேம்ப் நடக்க போதும், அந்த கேம்ப்புக்கு வாங்க, வந்து பாப்பாவை செக் பண்ணுவோன்னு சொன்னாங்க. வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பாலாஜி சாரும் பாலகணேஷ் சாரும் 2 பாப்பா பற்றியே டிஸ்கஸ் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, ஹார்ட்டு ரொம்ப பீட்டு கம்மியாகிடுச்சு, பாதி ஹார்ட்டில் நஞ்சிருச்சு, பாதி ஹார்ட்டு தான் இருக்குது, அது வழியாக தான் அந்த பொண்ணு சுவாரிச்சு வாழ்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10-15 தான் அந்த ஹார்ட்டு உடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிருந்தாங்க. நான் இந்த உங்கள் சொன்ன நாள் இந்த வேல்யூவேஷன் இவ்வளவு தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தையை என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. ஏன்னா 2 இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சில வார்த்தைகள் மட்டும் என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. அப்போ நான் அழுதுட்டேன் ரொம்ப. சார் சொன்னார், ரொம்ப டிலே பண்ணாதீங்கம்மா, 2 நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொன்னார். வந்திருந்தாமல் ஹாஸ்பிட்டலுக்கு, கேரளா கொச்சினுக்கு. அங்கே போனோம். போன உடனே சார் நல்ல ஒரு இதாக வாங்கணும், உடனே கூட்டிகிட்டு போய் அன்றைக்கே அட்மிஷன் போட்டார். போட்டு எங்களை இருக்க சொல்லி ஒரு 2 ஆயிடுச்சு பணம் வர்றதுக்கு. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு இந்த 10 லட்சம் செலவுமே ஃப்ரீ, 10 கூட நாங்கள் செலவழிக்கலாம். எல்லாமே அவளுக்கு ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே பணம் வர கொஞ்சம் லேட் ஆகுது, 2 ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு போனார். மறுநாளே பணம் வந்துருச்சு பாப்பா, உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டோம். 15 தாங்கும் அப்படின்னு சொன்ன கார்ட்டில் நாலு நாள்லேயே பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு சார். அந்த பணம் வர வச்சு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 15 கழிச்சிருந்தா என் குழந்தையோட கார்ட் அதாகவே நின்றுருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு வந்து இதை இந்த கேம்ப் மூலமாக வந்து எங்கள் பாப்பாவை கொண்டு போய் காப்பாற்றினது பாலகணேஷாக்கும், பாலகணேஷ் சாரும் பாலாஜி சாரும் தான். நான் எப்படி சொல்கிறேன்னா, அமிர்தாமல் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாங்க, அது ஹாஸ்பிட்டலே கிடையாது, கோயில். நான் உள்ளே நுழையில கோயில் மாதிரி நினச்சி தான் நுழைஞ்சேன். எப்பவுமே நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனோம்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி தானே போவோம். ஆனால் நான் கோயிலுக்குள்ளே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயில ஒரு கோயில் மாதிரி நினச்சி தான் போனேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம சந்தோஷமாக வருவோமோ, ஒரு நம்மளோட கஷ்டத்தை இறக்கி வச்சுட்டு வருவோமோ, அப்படி என் மகளுக்கு எல்லாம் பூர்ண சுகத்தோடு நான் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்தேன். இதுக்கு எப்படி அந்த அமிர்தாமா ஹாஸ்பிட்டலுன்னு சொல்கிறத விட அமிர்தாமா கோவில்னு மேலே ஒரு இதை வச்சா கூட நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலு. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கடவுள் போல், கோயிலுக்குள்ளே கடவுள் இருக்கிறது மாதிரி தான் டாக்டர்லாம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அங்கே கோயிலுக்குள்ளே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கும். அங்கே போகிறவங்களை எல்லோருமே நல்ல அன்போடு பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு நர்ஸாக இருக்கட்டும், ஒரு கூட்டி பேருக்கிறவங்க கூட ஒரு அன்போட, எம்மா கொஞ்சம் தள்ளிக்கங்க அதை பெருக்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வெளியில் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அந்த இதில் அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. உள்ளே போகிறவங்க யாருமே அழுதுகிட்டு வர மாட்டாங்க, கோவையில் அழுதுகிட்டு போவாங்க, வரையில் சிரிச்சுட்டு வருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், அமிர்தாம் ஹாஸ்பிட்டல் ஒரு கோவில், அதில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சாமி. அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒவ்வொரு நர்ஸும் எல்லாருமே சாமி தான், எனக்கு சாமியை தான் தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அம்மாவுடைய மகிமையும் டாக்டர்ஸோட புகழையும் வெளியே சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சார். ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுத்தாங்க சார். அதுலேருந்து 1 கொடுக்கல. கோயிலுக்கு போனால் கூட நம்ம 10 காணிக்க போடுவோமான்னு பூசாரி பார்ப்பாரு.
ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 பைசா கூட எங்கள்கிட்ட வாங்கலை. எதுக்குமே அது எனக்கு ஒரு ஆச்சரியந்தான் சார். கேரளாவில் இவ்வளோ கொச்சின்ல அமிர்தம்மா ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 பைசா கூட இதுக்கு கொடுங்கன்னு கேட்டதில்லை, நாங்கள் கொடுக்கவும் இல்லை. எல்லாமே ஃப்ரீ. நம்ம கோயிலுக்குள்ளே போனால் கூட காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போனால் அந்த காணிக்கை கூட இல்லை, ஃப்ரீ தான். ஆனால் நல்ல சுகமும் மன நிறைவும் நல்ல ஆயுளும் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் சார்.